நாம் இவ்வளோ நாளாக ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் ஹாரர் பணம் ரத்தம்னு பார்த்தோம். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஹாலிவுட் ஃபேண்டசி அட்வென்ச்சராக ரிலீஸ் ஆன மித்திகான்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சீக்வல் மூவி, ஸோ ரிலீஸ் ஆன அஞ்சு படத்தையும் வரிசையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு கூடவே ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செய்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் மேரக் அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது ஒரு துறவியோட தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா காசு கிடைக்குங்கிறதாலையும் அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்குங்கிறதாலையும் தனக்கு தெரிஞ்ச அரகுர மந்திர சக்தியோட ரெண்டு பேரை கூடவே கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய முழு கதை. இன்னைக்கு நாம 2014 வருஷத்துல ஃபேண்டசி அட்வென்ச்சரா ரிலீஸ் ஆன மித்திகா எ குவெஸ்ட் ஃபார் ஹீரோஸ்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் வில்லனோட ஆளுங்க அந்த ஊர் ஜனங்களை துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடமே கலவரமாக இருக்குது. அப்போது ஒரு வயசானவர் துணிக்குள்ள ஒரு கல்லை வச்சு அவரோட பொண்ணு சேராஸ் கிட்ட கொடுத்துட்டு, இந்த கல்லை எடுத்துக்கிட்டு பேலடின்ற ஒரு இடத்துக்கு போ, எனக்கு வயசாகிட்டதால் அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, சீக்கிரமாக போன்னு சொல்ல அவ அதை வாங்கிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட அக்கா டீல அங்கே வந்ததும் ரெண்டு பேரும் வேகமாக வெளியே ஓடி போகிறாங்க. அப்போது ஒருத்தன் உள்ளே வந்து அந்த கல் எங்கன்னு கேட்கும்போது, உன்னால அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொன்னதும் ஒரு மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அவருடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு கல்லை எடுத்துக்கிட்டு ஓடுறது தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்து டீலாவை தள்ளி விட்டுட்டு சேரோஸ் கிட்ட போகும்போது, இங்க பாரு டீலா, நீ இங்கிருந்து போயிரு, எனக்கு ஒன்னும் ஆகாது, என்னை காப்பாத்துறதுக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வான்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயின் மேரக்க காட்டுறாங்க. அவ பால் பூ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சி ஒரு மேஜிக் ஸ்பெல் ரெடி பண்றா. அப்போ வேலை செய்யற பையன் அங்க வந்ததும் அவன் கையில சின்னதா ஒரு உரலை கொடுத்து, நீயும் பங்குக்கு அரைச்சு கொடு, பார்த்து மெதுவா பண்ணு இல்லைன்னா வெடிச்சிரும்னு சொன்னதும் அவன் அதுல ஒரு இலைய போட்டதும் அதுல இருந்து வந்த புகையிலேயே பாம்பு மாதிரியெல்லாம் வந்து மொத்தமா வெடிச்சிருது. உடனே ஜன்னலை திறந்து விட்டுட்டு, நான் என்ன தப்பு பண்ணனே தெரியலையே, ஒருவேளை பாம்பு ரத்தம் இன்னும் நிறைய போட்டிருக்கணுமோன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அப்போ அவளோட முதலாளி என்ன ஏதோ ஸ்மெல் வருதுன்னு உள்ள வரும்போது இவ ஒரு பெரிய கூடையை வச்சுட்டு மறைச்சிட்டு நிக்க, அவன் அந்த மந்திரம் செய்யற எல்லா பொருளையும் வேக வேகமா எடுத்து மறைச்சு வச்சிடறான். அவர் அவங்கிட்ட ஏதோ ஒரு சுருக்கு பைய கொடுத்துட்டு, இத போய் டவுன்ல கொடுத்துட்டு விசாடு காசு கொடுப்பா, வாங்கிட்டு வா, சீக்கிரமா வந்து சேரு, காட்ஸ் கண்ணில் மட்டும் பற்றாதன்னு சொல்லிட்டு போக அவன் கையில இருந்ததை புடுங்கிக்கிட்டு நான் போறேன்னு மேரக் சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் ஊனமா இருக்கும். அதனால அந்த பையன், நீ இந்த காலை வச்சுக்கிட்டு இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா வந்து சேர முடியாது, கண்டிப்பா மாட்டிப்பேன்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டு போறா. அப்படி போகும்போது ஒருத்தர் கிட்ட பாம்பு ரத்தம் நிறைய வேணும், நான் ஸ்பெல் தயாரிக்க போறேன்னு சொல்லும் போது அவரு, எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து ஃபயர் பால் மட்டும்தான் வரும்னு சொல்றாரு. அங்க இருந்த ஷெல்ஃப்ல எதையோ தேடி எடுத்துட்டு நான் ஹீலிங் ஸ்பெல் பண்றதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவளோட காலை சரி பண்ணிக்கலாம்னு. ஆனா அவரு அதெல்லாம் வேலை செய்யாதுன்னு ஒரு ஃபார்முலாவை கையில கொடுத்து, இதை வச்சு மாயமா மறைஞ்சு போற ஸ்பெல்ல செய்ய முடியும், இதை நீயே வச்சுக்கோ, நான் இப்போ இங்கிருந்து கிளம்ப போறேன்னு சொல்ல, என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாருமே இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீங்க தான் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லும் போது, நீ டவுனுக்கு வெளியே இருக்க ஹோட்டலுக்கு போனா அங்க ஹேமர் ஹெட்னு ஒருத்தன் இருப்பான், அவங்க கிட்ட வேலை கேட்டு அப்படியே மந்திரம் கத்துக்கோ, உனக்கு மந்திர சக்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சா மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும், சீக்கிரமா இருட்டத்துக்குள்ள போயிருன்றாரு. அவ அங்கிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கும் போது படை தளபதி மேல மோதி விழுந்துடுறா. அவன் இவளோட கழுத்துல இருந்த அடையாளத்தை பார்த்துட்டு, ஓ நீ அடிமை பொண்ணா, ரொம்ப அழகா இருக்க, உன்னை கடத்திட்டு போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும் போல இருக்கு, பாக்குறதுக்கும் சின்ன பொண்ணாவும் இருக்கிறன்னு சொல்ல அவ அவனோட மூஞ்சில கீறி விட்டதும் கூட வந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் கிட்ட இவளை தூக்கிட்டு போய் பாதாள சிறையில அடைச்சி வைங்கன்னு சொல்றான். அவளை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போகும்போது அங்க ஒரு பார்பேரியன் வராரு, அவர் பேரு தோரின். மரியாதையா அவளை விட்டுடுன்னு சொல்ல, இவ என்கிட்ட அடிமையா வேலை செய்யறவ தப்பிச்சு ஓட பார்த்தா அதான் பிடிச்சிட்டோம்னு சொல்லும் போது, அவனை நம்பாதீங்க, பொய் சொல்றான்னதும் வாய பொத்திடுறானுங்க. இவன் அவர்கிட்ட ஒரு கோல்டு காயினை தூக்கி போட்டுட்டு, இதை எடுத்துட்டு ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, எங்க வழியில குறுக்க வராதுன்னு சொல்ல அந்த ரெண்டு சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த கேப்ல அவ தப்பிச்சு ஓடிடுறான். ஒரு வண்டியில ஏறி படுத்துக்கிறா, உள்ள பார்த்தா ஹீரோ இருக்கான். இவன் ஒரு பெரிய ஜக
கஜால திருடன் ஒரு பிளே பாயும் கூட, அவனுக்கு இவன் மேல ஒரு கண்ணு. இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் பத்திரமா போயிட்டு வான்னு இறங்கி ஓடி போறான். இவ சந்தேகப்பட்டு சுருக்கு பைய பாக்குறான், அதுல இருந்த காசை காணோம், நைஸா பேசி ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான். இவ வெளியே எட்டி பார்க்கும் போது திடீர்னு ஒருத்த மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிறான். அவளை குதிரையில வச்சு தூக்கிட்டு போய் அவளோட முதலாளி கிட்ட ஒப்படைச்சதும் அந்த ஆளு காசு கொடுத்துட்டு இத பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதன்றான். இவகிட்ட என் காசு எங்கன்னு கேக்கும் போது, என்ன மன்னிச்சிருங்க, ஒருத்தன் என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான்னதும் பெல்ட வச்சு சம்மாடி அடிக்கிறாரு. அப்போ கடுப்பாயி மந்திர சக்தி அவர் மேல போட்டதும் தூக்கி வீசுற மாதிரி போய் பொத்துன்னு விழுந்து மயங்கி போறாரு. இவ உள்ள போனதும், ஆமா நீ ஸ்பெல் இல்லாமையே எப்படி அந்த மந்திர சக்தி அவர் மேல போட்டன்னு கேக்கும் போது, தளபதி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததால அவரோட ஆளுங்க இவளை தேடி வரதை பார்த்துட்டு, நான் உடனே ஹேமர் ஹெட்டோட ஹோட்டலுக்கு போக போறேன், என் கூடவே வா, என்னால தனியா போக முடியாதுன்னு சொல்ல, இவ வேகமா போய் எதையோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்டு, இத நானே ரெடி பண்ண, இத நீ கால்ல போட்டுக்கிட்டா உன்னால வேகமா நடக்க முடியும், சரி டைம் ஆச்சு முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்ல அவனை கட்டி பிடிச்சிட்டு பிரியா விட கொடுத்துட்டு போயிடுறான். கொஞ்சம் தூரம் போனதும் அவன் கொடுத்தத கால்ல கட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தரை கூண்டுல பூட்டி வச்சு தொங்க விட்டுருக்கானுங்க. இவளை காப்பாத்துறதுக்காக தளபதியோட ஆளுங்க கிட்ட சண்டை போட்டாரு பாத்தீங்கல்ல, அவருதான் இவரு. அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சு பாருக்குள்ள போறா. ஒரே ஆரவாரமா எல்லாரும் குடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்த மேல கோடாரி எடுத்து வீசினதும் அவன் கழுத்தை வெட்ட தலை துண்டாகி செத்து போறான். எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என் பார்ல சண்டை போடாதீங்கன்னு, வாயில சொன்னா ஒழுங்கா கேட்க மாட்டீங்களா, அவனை முதல்ல தூக்கி பண்ணிக்கு சாப்பாடா போடுங்கன்றான். அந்த கூட்டத்துக்குள்ள இவ பூந்து போய் ஹேமர் ஹெட்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் காதுல விழற மாதிரியே தெரியல. அவன் முன்னாடி போய் ஒரு கத்தியை எடுத்து டேபிள்ல குத்தினதும், உன்னை பார்த்தா இந்த இடத்துக்கு புதுசு மாதிரி இருக்கு, ஏன் முன்னாடியே கத்திய காட்டுற, இப்பதான் ஒருத்தனை போட்டு தள்ளன பார்த்தல, மறுபடியும் என் கோடாரியில ரத்தம் பட வச்சிடாதன்னு சொல்லும் போது, எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டதும் அங்க இருக்க பொண்ணு கிட்ட போய் கேளுன்னதும், எனக்கு அட்வென்ச்சரிங் பண்ற மாதிரி ஒரு வேலை வேணும், நான் பவுண்டி ஹண்டரா வேலை செய்ய போறேன், எனக்கு மேஜிக் எல்லாம் தெரியும்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ எவ்வளவு பெரிய மந்திரவாதியா வேணா இருந்துக்கோ, ஆனா பவுண்டி ஹண்டருக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட, முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு கைய பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போகும்போது, நாம படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அந்த அக்கா காரி டீலா வந்து, இங்க இருக்க யாருக்காச்சும் ஆரின் டக்க தெரியுமா, அவர் இங்கதான் இருக்காரான்னு கேக்குறதுக்கு எவனுமே வாய துறக்கல. ஆமா நீங்க தான் ஆரின் டக்கான்னு கேட்டதும், அது என்னோட பழைய பேரு, இப்ப எல்லாரும் என்ன ஹேமர் ஹெட்னு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது, என் பேரு டீலா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க கிராமத்துல இருந்த கோயில சூறையாடி சில பேரை கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த ஜெயின்ஸ் கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்த சண்டை போட தெரிஞ்ச ஆளுங்க வேணும்னு கேட்டதும், உங்ககிட்ட எவ்வளவு கோல்டு இருக்குன்னு கேட்க, கோல்டெல்லாம் இல்ல 200 சில்வர் தான் இருக்குன்னு சொன்னதும், அவ்வளவு கம்மியான காசுக்கு யாரும் வரமாட்டாங்க, நீ முதல்ல இங்கிருந்து போயிருன்னு சொல்றாரு. அவ வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அவகிட்ட போய், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு உள்ள பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட டீம் இருக்குன்னு சொன்னதும், இந்த காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி சண்டை போட முடியும்னு கேக்குறா, உங்களுக்கு என்ன விட்டா யாரும் வரமாட்டாங்க, நீங்க சொல்ற வேலையும் ஆபத்தானது, காசும் கம்மின்னு சொன்னதும், சரின்னு ஒத்துக்கிட்டு, நீ பண்ண போற வேலை ரொம்ப ஆபத்தானது, உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அப்படி நீ செஞ்சு முடிச்சுட்டா நான் பேசினபடி 200 சில்வர் கொடுக்கறேன்னு சொல்றான். அந்த காசு இவளுக்கு ரொம்ப பெரிய விஷயம், அதனாலதான் அந்த வேலையை செய்ய போறேன்னு கேக்குறான். சோ இப்ப டீம் ரெடி பண்ணி ஆகணும், அதனால இவ வர வழியில ஒருத்தரை தொங்க விட்டுருப்பாங்கல்ல அவர்கிட்ட போறான். அவளை பார்த்ததும், வாமா மகராசி, உன்னை காப்பாத்த போய் தான் நான் இப்ப கூண்டுக்குள்ள தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன், என் பேரு மேரக், நான் ஒரு பவுண்டி ஹண்டர் வேலைக்கு ஒத்துக்கிட்டதால எனக்கு கத்தி சண்டை தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும், நீங்க மட்டும் என் கூட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த பூட்டை வெடிக்க வைக்கிறான். அந்த சத்தம் கேட்டு அங்க வந்த காட்ஸ் ரெண்டு பேரை தூக்கி போட்டு பந்தாடிட்டு ஒருத்தனோட கத்தியை எடுத்துக்கிட்டு, நமக்கு இன்னும் ஒரு ஆள் வேணும், நான் ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அங்க போய் பார்த்தா அவன் ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி நின்றுட்டு அவ புருஷ வர சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா குதிச்சு அவளுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறான். அப்ப தோரின் அவன் மூஞ்சில ஒரு குத்து விட பொத்துன்னு கீழே விழறான். ரெண்டு பேரும் அவனை லாக் பண்ணதுக்கு அப்புறம் இவ அவனோட மூஞ்சியவே இப்பதான் பாக்குறா. என்கிட்ட திருடிட்டு போன காசை ஒழுங்கா கொடுத்துருன்னு கேட்க, நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட ஆட்டைய போடுறேன், உன் மூஞ்சி எப்படி ஞாபகம் இருக்கும்னு கேக்குறான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு எழுந்து அவ கழுத்துல கத்திய வச்சதும், எங்களுக்கு ஒரு
வேலையை முடிக்க ஆள் வேணும்னு அவர் சொல்ல, எனக்கு 100 சில்வர் வேணும்னு டீல் பேசிட்டு அடுத்த நாள் காலையில போய் டீலாவை மீட் பண்ணதும், இங்க இருந்து கிழக்கு திசையில போனா ஆர்க் ஜெயின்ஸோட இடம் இருக்கு, அங்கதான் என்னோட தங்கச்சி சரச கடத்தி வச்சிருக்கானுங்க, நாம போய் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு 4 பேரும் போறாங்க. ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு போனதும், அங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட சண்டை போட்டா கன்ஃபார்மா போட்டு தள்ளிடுவானுங்கன்னு தோரின் சொன்னதும், சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு டேகன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றேன், அப்போ கூண்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னு நீ போய் பாருன்னு சொல்ல, ஹே நீ என்ன யோசிச்சுதான் பேசுறியா, அவனுங்க எவ்வளவு மோசமானவனுங்கன்னு நான் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்க ஆயா கதை சொல்லிருக்காங்க, ஒவ்வொருத்தனும் எரும மாடு எழுந்து நின்ன மாதிரி இருக்கானுங்க, நம்ம சைட்ல அவனுங்களுக்கு ஈக்குவலா ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொன்னதும், அப்போ நீ ஒன்னு பண்ணு, தண்ணிக்குள்ளேயே போய் அந்த கூண்டை திறந்து உள்ள இருக்கவங்களை கூப்பிட்டு வா, சப்போஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா நாம சண்டை போட்டுக்கலாம்னு சொல்ல சரின்ட்டு போயிடுறான். அப்போ டீல அங்க இருந்த மொட்டை தலையனை பார்த்து, அவன் தான் அன்னைக்கு எங்க கோயிலுக்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவன்னு சொல்றான். அப்போ தண்ணிக்குள்ள போன டேகன் வெளியே வந்து அங்க இருந்த கூண்டை திறந்து பாக்குறான், அங்க டீலாவோட தங்கச்சிக்கு பதிலா வேற யாரோ இருக்காங்க, அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டு வரும்போது கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அங்கிருந்த கத்தியை எடுத்து ஒருத்தனை குத்துனதும், அவனை காப்பாத்த இவங்க 3 பேரும் களத்துல இறங்க அங்க ஒரே கலவரம் ஆயிருது. அப்போ அந்த ஆர்க் ஜெயின்ஸ் இவங்களை சுத்தி வளைச்சதும், மேரக் மந்திர சக்தியால ஒரு நெருப்பு மாதிரி வெடிக்க வச்சதும் எல்லாரும் தூக்கி வீசப்படுறாங்க. அப்புறம் அங்கிருந்து போகும்போது அவனுங்க அட்டாக் பண்ணதுல தோரினுக்கு முதுகுல அடிபட்டுறது. டேகன் அவனுங்கள சில பேரை அம்பு விட்டு சாவடிக்கிறான். அவரு, நான் பாதுகாப்பான ஒரு இடம் சொல்றேன்ட்டு எல்லாரும் போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப தோரின் முதுகுல குத்தி இருந்த அம்ப டீலா எடுத்துட்டு மந்திர சக்தியால அடிபட்ட இடத்துல விரல் வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்னு சொல்றா. டேகன் அவகிட்ட, நாம வந்த வேலை இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான், உன் தங்கச்சி எங்க இருக்கானாச்சு தெரியுமா உனக்குன்னு கேட்க, அவளை ஆக்ரே தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னதும், முதல்ல ஆர்க் ஜெயின்ஸ் தான் உங்களோட கோயில கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்ன, அப்புறம் எப்படி ஆக்ரே உன் தங்கச்சிய தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவ எங்க இருக்கானே உனக்கு சரியா தெரியல, உன் தங்கச்சி கிடைக்கிறாளோ இல்லையோ, நான் உன் கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டேன், எனக்கு சேர வேண்டிய சில்வரை கொடுத்துரு, நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்ல, என்கிட்ட இப்போ சில்வர் எல்லாம் எதுவும் இல்லைன்னதும், இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இங்க இருக்கிறதும் வேஸ்ட்ன்ட்டு போயிடுறான், என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவ கண்டிப்பா செத்து போயிருக்க மாட்டான்னு சொன்னதும், ரொம்ப சந்தோஷம், நீ போய் அவளை கண்டுபிடிச்சுக்கோன்ட்டு போயிடுறான். அப்போ பின்னாடியே போன மேரேக் அவன்கிட்ட தனியா போய், என்ன பண்ண போறன்னு கேட்க, என்னமோ பண்ற, நீ போய் தோரினை பார்த்துக்கோன்றான். இவ உள்ள போயிட்டு மாயமா மறைய வைக்கிற மந்திர சக்தியை பிராக்டிஸ் பண்ணி ஒரு சட்டிய மறைய வைக்கிறா. ஆனா அது இவ கண் முன்னாடி மறைஞ்சு பக்கத்துல இருக்க செவத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ டீலா இவ பக்கத்துல வந்து உக்கார, உனக்கு தான் ஹீலிங் பவர் இருக்குல்ல, என் காலை சரி பண்ணுன்னு கேட்க, அவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, என்னால பண்ண முடியல, உனக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு, நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கன்னு சொன்னதும், நான் ஏன் இப்படி டிஃபரெண்டா இருக்கேன்னு கோவப்பட்டு கால்ல இருந்த ஷூவை எடுத்து நெருப்புல போட்டுறா. அதை பார்த்த டீலா வேகமா போய் அதை எடுத்துடுறா. அடுத்த நாள் காலையில 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது தரையில இருக்கிற ஒரு பெரிய கால் தடத்தை பார்த்துட்டு, இங்க ஏதோ ஒரு பெரிய மிருகம் நடந்து போயிருக்கு, அது கண்டிப்பா ஆக்ரேவா தான் இருக்கணும்னு சொல்றாரு. மேரே கீழ இருந்த ரத்த கரையோட ஒரு கத்தியை எடுக்க, அதுல இருக்க ரத்தம் ஆர்க் ஜெயின்ட்டோடதுன்னு சொல்றாரு. அப்போ டீலா அவ தங்கச்சிய பத்தி பேசும்போது, நீ முதல்ல அவளை பத்தியும் நீங்க கும்பிடுற கடவுளை பத்தியும் பேசாத, டேகன் சொன்னதுதான் கரெக்ட், உன் தங்கச்சி உயிரோட இருக்காளானே உனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது, ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மிருகம் இவங்களை துரத்திட்டு வருது. அப்போ மேரக் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததும் கிட்ட வரும்போது வெள்ளை கலர் பவுடர் மாதிரி எடுத்து அதோட மூஞ்சில போட்டதும் அது கொஞ்சம் தடுமாறும் போது எழுந்து வேகமா ஓடுறா. துரத்திக்கிட்டு வந்த மிருகத்தை காணோம்னு பார்த்தா ஆர்க் ஜெயின் நடந்து வருது. தோரினை தலையில அடிச்சதும் மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறாரு. அவரு பக்கத்துல வந்த டீலாவையும் அவரையும் தூக்கிட்டு போயிருது. அப்போ அவ, மேரக் எங்களை பத்தி நீ கவலைப்படாத, அந்த ஸ்டோனை கண்டுபிடின்னு சொல்றா. இவ பாட்டுக்கு காடு மேடுன்னு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கா. அன்னைக்கு நைட்டே ஆயிருது. இருட்டுல ஏதோ வெளிச்சத்தை பார்த்து திரும்பி பார்த்தா அங்க நிறைய ஆக்ரே கூட்டத்தை சேர்ந்தவனுங்க இருக்கானுங்க. அங்க டேகனை கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்து அவனை காப்பாத்தணும்னு
இவ வச்சிருந்த ஒரு தூளை சின்ன பேப்பர்ல கொட்டி அதை இறுக்கமா கட்டி அந்த நெருப்புல போட்டதும் பெரிய பாம்பு ஒண்ணு வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இவனையும் காப்பாத்திடுறான். நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்த, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு கேக்கும்போது ஆர்க் ஜெயிண்ட் வந்து தூக்கிட்டு போயிருச்சு, நாம போய் அவங்கள காப்பாத்தலான்னதும் அந்த குகையை தேடி போறாங்க. அங்க இருக்கிற மலையில ஒரு ஓட்டைய பார்த்ததும் கண்டிப்பா இந்த குகையாதான் இருக்கும்ட்டு ரெண்டு பேரும் உள்ள போகும்போது அங்க ஒரு நெருப்பு எரியறத பார்த்து அது வழியா போக அங்க பாறைக்கு நடுவுல சின்ன குகை மாதிரி இருக்கு, அதுல மாட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தன் கிட்ட போக அவன் இவனை பார்த்து நீ யாருன்னு கேட்டதும் இப்ப அது முக்கியம் இல்ல, உன் கூட ஒரு பொண்ணு இருக்காளான்னு கேட்க இல்ல நான் தனியா தான் இருக்கேன்னதும் சரி நான் போய் அவளை தேடி பாக்குறேன்னு போய் அடுத்த குகையில பார்க்க அங்க இருந்த பொண்ணை பார்த்து ஏய் நீ தான் டீலாவோட சிஸ்டரா, உன்னை காப்பாத்த சொல்லி அவ தான் என்னை அனுப்பி வச்சான்னு சொன்னதும் என்ன காப்பாத்துறது முக்கியம் இல்ல, இந்த கல்லை முதல்ல பத்திரமா வச்சுக்கோ, இதை எடுத்துக்கிட்டு போய் சங் ஹில்ல இருக்கிற பேலடைன்ஸ் கிட்ட கூடு, அவங்க அதை பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்ல அதை கையில எடுத்ததும் பிங்க் கலர் லைட் எரியறத ஆச்சரியமா பாக்குறான். நீ அந்த கல்லை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லும் போது நாங்க இங்க வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டம்லாம் தாண்டி வந்தோம் தெரியுமான்னு சொல்ல நான் சொல்றத கேளு, அந்த கல்லை எடுத்துட்டு வெளியே போயிரு, அதுக்கு முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்லைன்னதும் நீ உன் அக்கா மாதிரியே பேசுறன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு ஆர்க் ஜெயிண்ட் வந்து பக்கத்து குகையில இருந்தவனை அப்படியே தூக்கிட்டு போயிருது. அதுக்கும் அடுத்த குகையில தான் தாரின் டீலா ரெண்டு பேருமே இருக்காங்க. இருங்க உங்களை காப்பாத்துறோன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை தூக்க ட்ரை பண்றாங்க. அவ்வளவு பெரிய கல்லை எங்க இருந்து தூக்குறது? உடனே மேரக் டீலா கிட்ட உனக்கு அந்த மாயமா மறைஞ்சு போற ஸ்பெல் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு குகையில இருக்கும் போது பண்ணிய அதுவான்னு கேட்க ஆமா இப்போ அதை தான் ட்ரை பண்ண போறேன், ரெண்டு பேரும் கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்கன்ட்டு மந்திரம் பண்ணி வெளியே வர வச்சிடறான். சேரோஸும் வெளியே வந்துடுறா. ஒரு வழியா அக்காவும் தங்கச்சியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜெயிண்ட் மறுபடியும் வர்ற சத்தம் கேட்டு எல்லாரும் தலகால் புரியாம ஓடும் போது தாரின் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து குத்துறாரு. ஆனா அது அசால்ட்டா ஊசி மாதிரி புடிங்கி போடுது. டேகன் அம்பு எடுத்து குறிப்பாத்து கண்ணில் அடிச்சதும் அது கொஞ்சம் தடுமாறும் போது அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துக்கு போய் நாம வெளியே போக வழி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா அங்க ஃபுல்லா செலந்தியா இருக்கு. என்னடா இது, பூனை வாழை விட்டு புலி வாழை பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அட்டாக் பண்றாங்க. டேகன் கிட்ட வேற அம்பு காலி ஆயிருச்சு. அப்போ மேரக் ஒரு கத்தியில மந்திரம் பண்ணி அந்த ஜெயிண்டோட கையில குத்தினதும் அது பின்னாடி போக எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ வெளியே போற வழியை பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க குகையை விட்டு வெளியே போகலாம்னு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடும் போது அந்த ஜெயிண்ட் வந்து குறுக்குல நிக்குது. அட்டாக் பண்ண போன எல்லாரையும் அடிச்சு போடுது, எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ மேரக் செலந்தி மேல குத்தி இருந்த ஒரு அம்பை எடுத்து அதோட வாயில இருந்த விஷத்தை தடவி கிட்ட வரும்போது ஜெயிண்டோட கண்ணுல ஓங்கி குத்த கீழே விழுந்து செத்து போயிருது. அவ்வளவுதான் மாமிச மலையோட கதை முடிஞ்சது. டேகனை போய் எழுப்புறா. அப்புறம் எல்லாருமே மயக்கத்துல இருந்து கண் முழிச்சுக்கிறாங்க. எல்லாரும் குகையில இருந்து வெளியே போயிடுறாங்க. ஹேமர் ஹெட்டை போய் பார்த்து அந்த ஜெயிண்டோட காதை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு இதுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கும் போது ஒரு பெரிய டம்ளர்ல ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கறாரு. சரஸ் அவளோட அக்கா கிட்ட நான் எப்படியாவது துறவிகள் இருக்கிற மடத்துக்கு போய் சேர்ந்துருவேன், பேலடின் வெள்ளி காசு கொடுத்து அனுப்பிடுவாருன்னு சொல்ல எனக்கு பயமா இருக்கு, ஏன் தனியா போறேன்னு கேக்குறதுக்கு நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா பேலடின் கிட்ட ஸ்டோனை கொடுத்துருவேன், நான் போய் வரேன்னு சொல்றா. எல்லாரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நின்றுகிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு கண்ணை திறக்கிறான். பார்த்தா ரெண்டு கண்ணும் வித்தியாசமா இருக்கு. அப்படியே கட் பண்ணிட்டு தொடரும்னு போடுறாங்க. இந்த சீனோடைய படம் முடிவுக்கு வருது. அடுத்த ஷோல ஒரு நல்ல படத்தோட சீக்கிரமே வந்து சந்திக்கிறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.